ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி July 10 ரேங்க் லிஸ்ட் வெளியாக போகுது. இதுக்காக தான் எல்லோரும் ஆவலாக இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு 10 மணி இல்லை 10:30 அந்த மாதிரி டயத்துக்குள்ளே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியாகும். அது வந்து 2 ரேங்க் லிஸ்ட்டுமே வெளியாகும். உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங் ஒன்று, கம்யூனிட்டி ரேங்கிங் ஒன்று. ஓசி தவிர மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்கும் வெளியாகும். ஸோ நம்ம வந்து 2 ரேங்கிங்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடிங் எல்லாமே வந்து நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ வெப்சைட் எது அப்படின்னா tneaonline.org அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகியிருந்திருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜென்ரல் ரேங்கிங்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி ரேங்கிங்னு ஒன்று இருக்கும். இதில் ஓசி தவிர மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்கும் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து நீங்கள் கம்யூனிட்டி கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் அந்ததும் உங்களுக்கு வரும். அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ் தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கம்யூனிட்டி கொடுத்துருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வரும். இதில் வந்து ஜென்ரல் ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எலிஜிபிள் அப்ளிகன்ஸோட அந்த ரேங்க் லிஸ்ட்டு தான் ஜென்ரல் ரேங்கிங். அதாவது டிஎன்ஏ வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாமே ஓகே ஆகி அதுக்கப்புறம் இது இவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்கிங் தான் இந்த ஜென்ரல் ரேங்கிங். இந்த ஜென்ரல் ரேங்கிங் வந்து எல்லாருக்குமே வரும். கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ரேங்கிங் தான் இந்த கம்யூனிட்டி ரேங்கிங். இது பார்த்திங்க அப்படின்னா பிசி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட பிசி கம்யூனிட்டி ரேங்கிங் வரும், எம்பிசி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங் வரும். இது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து அந்தந்த ரேங்கிங் வரும். ஸோ அதாவது கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து உங்கள் கம்யூனிட்டி அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கிறீங்க, எத்தனாவது பிளேஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த கம்யூனிட்டி ரேங்கிங். இதில் வந்து உங்களுக்கு சீட் எந்த காலேஜில் கிடைக்கும் அப்படின்றத டிஎன்ஏ வெப்சைட்டில் செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜென்ரல் ரேங்கிங் யூஸ் ஆகும். இதில் ஜென்ரல் ரேங்கிங் முக்கியமாக கம்யூனிட்டி ரேங்கிங் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங் தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ காலேஜ் சீட் அலாட் ஆகும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் பேசிஸில் தான் அலாட் ஆகும். இதில் ஜென்ரல் ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான நம்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 230,000, 240,000 கிட்ட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனது போக எல்லாமே வந்ததுன்னா 2 lakh+ எப்படினாலும் வந்திருக்கும் அப்ளிகேஷன்ஸு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரேங்கிங் போட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க ரேங்கிங் நம்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹை நம்பராக தான் இருக்கும். இதே இது கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் கம்பேர் பண்ணும்போது கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியான நம்பராக தான் இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொருதும் வந்து உங்களோட கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரேங்கிங் தான் அது. ஸோ ஜென்ரல் ரேங்கிங் வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ, ஹை நம்பராக இருக்கும். கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களோட ரேங்கிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10-11 வந்து முன்ன பின்னாக வரலாம். இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ரேங்கிங் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ டிஎன்ஏ வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க. எல்லோரும் வந்து ரேங்கிங் லிஸ்ட் பார்க்குறதுனால சர்வர் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ரேங்கிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.